அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டெய்லி அரசு வெளியிடக்கூடிய செய்தி வெளியிடப்படுத்தி அதில் முக்கியமான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் வந்து நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, தற்போது COVID-19 வந்து ரொம்ப மிக அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது அந்த பர்டிகுலர் COVID-19க்காக செலவு பண்ணுறக்கு அரசுக்கு தமிழர்கள், உலக தமிழர்கள் எல்லாருமே நீங்கள் உயிர் காக்க நிதி வழங்குங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வெளியீடும் கொடுத்துருக்காங்க. இதை பல்வேறு வழிகளில் பேமெண்ட் பண்ணுறக்கு ஆப்ஷனும் எனபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆப்ஸ் மூலமாக கூகுள் பே, ஃபோன்பே, அப்படி பல்வேறு மொபைல் ஆப்ஸ் மூலமாகவும் பேங்க்லேயும் போய் நம்ம அக்கௌண்ட் நம்பர் ஃபில் பண்ணி பே பண்ணலாம், இணையதளத்துலேயும் பே பண்ணலாம். நம்ம இணையதளத்தில் எப்படி அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு பொது நிவாரண நிதி, முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு நம்ம கொடுக்க விருப்பப்பட்டால் எப்படி பண்ணலாம், பேமெண்ட் பண்ணலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் யூடியூப்பில் போய்ட்டு பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். ரேஷன் கார்டு சம்மந்தமாக 6 வீடியோக்கள் இருக்குது, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 72 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 வீடியோக்கள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 29 வீடியோக்கள், GPDP குறித்து 10 வீடியோக்கள், RTI குறித்து 24 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 66 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள், என்னுடைய அண்ணன் மகா ஒரு புது சேனல் குக் சேனல் தொடங்கியிருக்காங்க, ரியாஸ் கிங்டம் அந்த நேமில், சப்போர்ட் பண்ணுங்கள். அதனுடைய லிங்க் என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் எப்படி ஆன்லைன் வழியாக பேமெண்ட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் வந்து கீழே அவைலபிளாக இருக்கும். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அரசு வந்து ஒரு சில சலுகைகளும் கொடுக்குறாங்க, 18G எக்ஸம்ஷனும் கொடுக்குறாங்க. டேக்ஸ் பே பண்ணும்போது அதுலேருந்து விலக்கு கொடுப்பாங்க இந்த அமௌண்ட்ஸு. தற்போதைக்கு அரசுக்கு நிதி தேவைப்படுது. ஸோ வந்து உதவிகரமாக கேட்டிருக்காங்க, நம்ம வந்து சப்போர்ட் உங்களால் முடிந்ததை பண்ணுங்கள், கட்டாயம் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் அரசுக்கு டைரெக்டாக கொடுக்கறத முடிந்தால், அதாவது லோக்கலில் உங்கள் பகுதியில் பக்கத்தில் உணவு இல்லாமல் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க, நீங்கள் கண்கூடாக பார்க்குறவங்களுக்கு உதவி கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு நீங்கள் நேரடியாக உதவி செய்யலாம். இல்லை உங்களால் உதவி செய்ய முடியலன்னா கூட ஒரு சில தன்னார்வ அமைப்புகள் இந்த முயற்சியை அவங்க வாலண்டியராக எடுத்து இந்த COVID-19 காலத்தில் உணவுகள் வழங்கி கொண்டு வர்றாங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவிகரங்கள் நீட்டலாம். இல்லை அவங்களும் எனக்கு சரியான நபர்கள் தெரியாது, மூணாவது ஆப்ஷனாக நீங்கள் அரசுக்கு இந்த இதில் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் COVID-19 மட்டும் செலவு பண்ணுறதா வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. வெளிப்படையாக செலவு விவரங்களை வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் ப்ரெஸ் ரிலீஸில் கிளிக் பண்ணால் இது வரைக்கும் இது சம்மந்தமாக வெளியிட்ட ப்ரெஸ், அதாவது செய்தி வெளியீடு ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க. லோட் ஆகுது. பொது நிவாரண நிதியில் வந்து அரசு வந்து வெளிப்படைத்தன்மையாக எல்லா டீட்டெயிலும் ஏற்கனவே ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனை இதில் பார்க்கவும் போகிறோம். எக்ஸ்பென்ஷன் டீட்டெயில், எதுக்கெல்லாம் செலவிட்டுருக்காங்கிற டீட்டெயிலை ஒரு PDF ஃபைல டவுன்லோட் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்பப்போ அவ்வப்போது இதில் வந்து ஓவரால் ரிசிப்ட் வந்து 1/7/2020 இருக்குது. எவ்வளோ ரூபா வந்திருக்கு, எந்த டேட்டில் எதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே COVID-19க்காக தான் இதில் வந்த ஃபண்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பர்பஸ்க்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது போக கான்ட்ரிபியூட் யாரெல்லாம் பணம் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயிலும் வெளிப்படையாக வெளியிடுன்னு சொன்னாங்க. மந்த் வைஸ் டீட்டெயில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாதமும். இப்போ நமக்கு நடந்துகிட்ருக்குது ஏப்ரல் மாதம். ஸோ நான் மார்ச் போட்டுட்டு 2021 போடுறேன், டீட்டெயில் வருதான் பார்ப்போம். 2020 செக் பண்ணே வந்துச்சு. ஓகே, தேதி வரையாக வந்துடுது. 1 ரூபா கொடுத்தாலும் சரி, அது 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, ஆன்லைனில் வெப்சைட்டில் வந்துடுது எவ்வளோ டீட்டெயில் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. ஓகே, பணம் கொடுத்தவங்க லிஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து எப்படி பே பண்ணலாங்கிறத பார்க்கும். அபவுட் சீஃப் மினிஸ்டர் இந்த இதில் வந்து பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டில் வந்து அபவுட் எஸ் இதை குறித்த தகவல் மேலும் படிக்க விருப்பினீங்க பண்ணுங்கள்.
ப்ரெஸ் ரிலீஸ் இது குறித்து இது வரைக்கும் வெளியிட்ட செய்தி வெளியிடப்படுகிறது இதை கிளிக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஆர்டர் இது எப்படி உருவாக்குனாங்க என்ன நோக்கத்துக்காக சம் பீரியடுக்கு முன்னாடி 1970 பீரியடில் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பொது நிவாரண நிதி, அது குறித்து படிக்கணும்னு இதை கிளிக் பண்ணுங்க. அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன், இதை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இந்த வெப்சைட்டில் தான் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. அவங்களுடைய அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், பேங்க் அக்கௌண்ட் நேம், பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பேன் நம்பரு, ஸ்விஃப்ட் கோடும் இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து அனுப்புகிறவங்க ஸ்விஃப்ட் கோடு பயன்படுத்தி பணம் அனுப்பிக்கலாம். ஓகே, இது போக ஒரு தகவல் முன்வைக்க விரும்புகிறேன். ஹோம் பேஜ் போனீங்கன்னா இதில் வந்து மேலே அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டுருக்குது. பணம் வந்து 100% தனிப்பட்ட முறையில் செலுத்துறவங்களுக்குலாம் 18% கீழே வரி விதி விலக்கு உண்டு. டொனேஷன் கேன் பி மேட், அதாவது யூபிஐ ஆப் மூலமாக பண்ணிக்கலாம். அது பண்ணுற டீட்டெயிலை கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, மொபிவிக் எக்ஸெட்ரா எந்த ஆப் மூலமாக பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில் அதனுடைய ஐடி வந்து TNCMPRF@IOP. அந்த டீட்டெயிலை உடனடியாக அந்த டிரான்ஸ்லேஷன் டீட்டெயிலை பர்டிகுலர் இதில் ஒரு மெயில் ஐடி வருது, இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்கிறாங்க. JSCMPRF@TN.government.in இந்த வெப்சைட்டுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இ ரிசிப்ட் அனுப்பிடுவாங்க. ஓகே, இல்லை நான் டைரெக்டாக அந்த வெப்சைட்டில் பேமெண்ட் பண்ணுறதை அப்படி பண்ணலாம். இண்டிவிஜுவல் இப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன தொகை பண்ண போகிறேன், அது எப்படி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய மெயில் ஐடி, பேன் நம்பர் கட்டாயம் இல்லை, வேணும்னா என்டர் பண்ணிக்கிடுங்க. உங்கள் லொக்கேஷன், பின்கோடு, எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் ரீடைரக்ட் ஆகும், திருநெல்வேலி, எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ண போகிறீங்கிறது இதில் கிளிக் பண்ணிவிடுங்க. பேன் நம்பர் கட்டாயம் இல்லை, உங்களுக்கு வரி விதிகளுக்கும் கிழக்கு இதிலே ரிஃப்ளெக்டாக இருந்தால் அதில் காமிச்சிடுங்க. இல்லை அந்த இ ரிசிப்ட் வரும், இன்கம் டேக்ஸ் பே பண்ணும்போது இந்த ரிசிப்டை காமிச்சு கழிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து 100 ருபீஸ் பே பண்ண போகிறேன். லாஸ்ட் இயர் 1000 ருபீஸ் பே பண்ணியிருந்து, இப்போ வேறு வழிகளில் எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக ஃபுட் ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இதில் நெக்ஸ்ட் இயரும் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டிக் மார்க் கொடுத்துக்கிடுங்க. இதில் டீட்டெயில் கரெக்டாக போட்டுவிடுங்க, மெயில் அட்ரஸ் போட்டுவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து இ ரிசிப்ட் கொடுப்பாங்க. அட்ரஸ் கரெக்டாக போட்டுவிடுங்க, டோர் நம்பரு, எந்த ஸ்ட்ரீட் எல்லாமே. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன், பேமெண்ட் மெத்தடுக்கு போகுது. ஓகே, உங்கள் பெயர், உங்கள் அட்ரஸ், மெயில் ஐடி, அமௌண்ட் எவ்வளவு எல்லாமே வந்துடுது. எடிட் பண்ணுறா இருந்தால் இதில் எடிட் பண்ணிக்கலாம். மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். பே ஆன்லைன்லையான்னு கேட்குது. உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் தான். உங்களுக்கு ஃபியூச்சர் அந்த எது ரிசிப்ட் எடுக்கிறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. பே ஆன்லைன் கொடுக்குறேன். ஐஓபி பேங்க் கேட்வே மூலமாக போகுது. நான் சப்மிட் கொடுக்குறேன். கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கு, வேலெட்டு, கியூஆர் கோடு, இப்போ எது மூலமானாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அதை பண்ணிவிடுங்க. ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டேன், அது சக்ஸஸ்ஃபுல்லும் வந்துட்டு ரிசிப்ட் வந்து இமெயிலுக்கு வந்துடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறாங்க, இதில் போய் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் டீட்டெயில் கொடுக்குறாங்க, ரெஃபரன்ஸ் நம்பர், டிரான்சாக்ஷன் ஐடி, நேமு, என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கு, என்ன பர்பஸ்க்கு பண்ணியிருக்கு, அக்னாலேஜ்மெண்ட் கா இதுவும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு அதை கிளிக் பண்ணுறேன். பெயர், நம்மளுடைய பெயர் போட்டு இந்த பர்பஸ்க்காக 1000 ரூபா பே பண்ணிக்காங்கன்னு சொல்லி வந்திருக்குது. இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கணக்காகவும் கொடுக்குறாங்க, சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு இவங்கக்கிட்டேருந்து 1000 ரூபா வந்திருக்குன்னு சொல்லி. பேன் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேன் நம்பர் போட்டே வந்திருக்கும்.
லாஸ்ட் இயர் வந்து சம் அமௌண்ட்டும் 1000 ருபீஸ் கொடுத்துருந்தேன். முடிந்த அளவு கவர்மெண்ட் நான் கொடுக்காங்கன்னு சொல்லலை, உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ட்ரான்ஸ்மிஷன் ஹிஸ்ட்ரி வேணால் எப்படி இருக்காதுனால செக் பண்ணுவோம். லோட் ஆகுது பேஜி. ஹோம் பேஜுக்கு போயிட்டு அதில் ட்ரான்ஸ்மிஷன் ஹிஸ்ட்ரி மேலே இருக்குது. உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கோடு பிரிண்ட் ரிசிப்ட் கொடுத்தா பேஜ் லோட் ஆகுது. மேலே ரீலோட் ஆகிட்டு இருக்குது. அவங்க கொடுத்த ரிசிப்டில் கியூஆர் கோடோட கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் பண்ணால் வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த பேஜில் எந்த டேட்டும் எந்த டேட் வரைக்கும் சக்ஸஸ் ஆனது, பெண்டிங்கு, ஃபெயில், எல்லா டேட்டிலும் பார்த்துக்கலாம். இதில் நான் பேமெண்ட் பண்ணது என்னுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பர் வச்சு ஒரே ஒரு பேமெண்ட் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகிருக்கு. அதோடைய ட்ரான்ஸ்மிஷன் ஐடி, அக்னாலஜ்மெண்ட் நம்பர், என்ன மெத்தடில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரூபாய் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது. அக்னாலஜ்மெண்ட் கார்டு தேவைன்னா இந்த சிங்கிள்ங்கிற வேர்டை கிளிக் பண்ணால் ஐ ஹோப் அந்த ஸ்டேட்டஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, ப்ரிண்ட் வரும்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவும் சந்திப்போம். நன்றி.